இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு DSP கிட் ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் இதோட ஃபுல் பேக்கேஜாக கொடுத்துருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ எல்லா டீட்டெயிலும் புரியும். இதில் இதோட சவுண்ட் டெஸ்டிங் ப்ளஸ் அந்த ஃபுல் பேக்கேஜ் அதோட செட் பண்ண சவுண்ட் டெஸ்டிங் எல்லாமே வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றியும், இது கூட நம்ம கொடுத்துருக்க ஸ்பீக்கர் பேக்கேஜ் அது ரிலேட்டடான எல்லா டீட்டிலுமே பார்ப்போம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் பேக்கேஜாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கண்ணன் அப்படின்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தார். ஸோ அவருக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து அக்ரலிக் பண்ணியிருப்போம். கீழே கோல்டன் புஷ், பாட்டம் புஷ் வந்து இம்போர்ட்டட் புஷ் போட்டிருப்போம். ஃப்ரண்ட்லேயும் அதேமாதிரி நாபு வந்து இம்போர்ட்டட் நாபு தான் போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக இந்த மாதிரி வேணும் அப்படின்னு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு இதில் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி வேணாம், நார்மலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஃப்ரண்ட்டு பேக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் போடலாம், இல்லை நார்மலாக ரெகுலராக அவைலபிள் இருக்கிற அக்ரலிக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து ப்ளஸ் அவங்க பட்ஜெட் ரேஞ்சை பொறுத்து. ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு நாப் மட்டும் கொடுத்துருப்போம். கீழே ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இது சப் ஊஃபருக்கான கண்ட்ரோலு, ரைட் சைடில் வர்றது உங்களுக்கு மாஸ்டருக்கான கண்ட்ரோலு. இது வந்து என்கோடர் தான், உங்களுக்கு ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும். இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்னபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதை ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி அப்படிங்கிறது. அப்புறம் யூஎஸ்பி சாக்கெட்டு, இதில் என்னென்ன இன்புட்ஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆப்டிக்கலு, குவாக்சியலு, ப்ளூடூத் இன்டர்ஃபேஸ் இருக்குது, யூஎஸ்பி நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே இருந்தோம் ரெண்டு ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த டோன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தது தான். இதே மாதிரி வேணும் அப்படிங்கிறனால கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அக்ரலிக்கும் இதே மாதிரி ரிமோட் கேட்டுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி வேணும் அப்படிங்கிறனால கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ரிமோட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்பை மோடு வந்து என்னபிள் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் நார்மலாக ஆன் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகிட்டு ஒரு செகண்டில் ஆஃப் ஆகிடும். அண்டு நீங்கள் ரிமோட் கிட்டில், அதாவது ரிமோட்டில் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபுல் சிஸ்டமும் ஆன் ஆகும். அதாவது உங்களுக்கு கிட்டுக்கு மட்டும் சப்ளை போயிட்டுருக்கோம், ஸ்டாண்ட்பை போர்டு வச்சுருக்கோம், நான் இன்டீரியல் காட்டுறேன். ஸோ நீங்கள் ஸ்டாண்ட்பையை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஷட் டவுன் ஆகிரும். உங்களுக்கு மெயின் பவர், ஃபேனு, லைட்டு எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிமோட்டில் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எல்லாமே ஆன் ஆகும். டோட்டல் சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ரிமோட்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, நம்ம அதனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டேரெக்டாக ஒரே ஒரு ஆன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த ஸ்விட்சில் மட்டுமே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். அடுத்தடுத்த கிளிப்பில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நான் இது செக் பண்ணும்போது தான் பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல இப்படி தெரிகிற காரணம் அது தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து ஒவ்வொன்றும் அப்படியே நம்ம சவுண்ட் டெஸ்டிங் பார்ப்போம். ப்ளஸ் டால்பி டிடிஎஸ் இந்த இன்புட்ஸ் கொடுத்தோம், அதில் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்தெந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும், அண்ட் அதை எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது ரிமோட்டில் நீங்கள் அதில் எப்படிலாம் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் அதுவுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வியூமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 5 மாடல் வரும். ஸோ இது இதோட பேட்டர்ன் நீங்கள் மாற்றினாலும் பின்னாடி ஸ்விட்ச் இருக்கும், நான் காட்டியிருப்பேன். அது ஃப்ரண்ட்டு சாரி பேக் வியூவும் நான் அடுத்து காட்டுறேன். அதில் இருக்கும் ஸ்விட்சு டிஃபால்ட்டாகவே அந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சும் ஒரு ட்ரிகர் ஸ்விட்சும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மோடு வேணுனாலும் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்டு வேணானாலும் டோட்டலாக லைட்டையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நைட் டைமில் பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற டைமில் நீங்கள் வேண்டாம் அப்படிங்கும்போது ஆஃப் பண்ணிக்க முடியும். ஒரு சிலர் இண்டிவிஜுவலாகவே உள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வியூமீட்டருக்கான ஒரு மோடை. ஸோ நம்ம அது ஒரு சிலர் கேட்டாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லோரும் கேட்கவும் நம்ம அது வெளியவே ஒரு சுவிட்சு வந்து அக்சசிபிளாக கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதோடய பேட்டர்ன் மாற்றிக்கலாம். அந்த டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிசைனை மாற்றிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக எனக்கு லைட்டிங்கே வேணாம் அப்படின்னாலும் நம்ம டோட்டலாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிளாக் லைட்டையும் ஆஃப் பண்ணிக்க முடியும் டிஸ்பிளேவை. ஸோ அதனால் நீங்கள் மூவி பார்க்கும்போது ஃபுல்லாக ஆஃப் பண்ணாலும் அந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இந்த கிட்டில் இருக்குது. பேக் சைட் வியூ, பேக் சைடில் சொன்ன மாதிரி ஃபுல்லாக அக்ரலிக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு மேலே மேலே நேமிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸு, இது தான் அந்த வியூ மீட்டருக்கானது. எல்இடின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வரது வந்து எல்இடிக்கான கண்ட்ரோலு. இது எல்லாமே டிஎஸ்பியோட இன்புட்டு. ரெண்டு ஆப்டிக்கலு, ரெண்டு குவாக்சியலு, ரெண்டு ஆக்ஸ் வரும். மேலே இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்க வந்து HDMI கிடச்சா ஆட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கோம் கிட்டு. ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டோன் ப்ரோவில். 5 சேனலுக்கும் DMK சாக்கெட்டு, சப்புக்கு மட்டும் நம்ம வந்து பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள போர்டுமே வந்து ஒரு 6 டிரான்ஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மரையும் ஹெவியாக பண்ணியிருக்கோம், அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பவர் சாக்கெட் வந்து கம்ப்யூட்டர் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ப்ளக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கான ஃபியூஸ் மேலே இருக்குது. இவ்வளோ தான் இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம இதோட டெஸ்டிங் பார்ப்போம்.
டெஸ்டிங்க்கு முன்னாடி ஆக்சுவலாக ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் நம்ம பார்க்கல. ஸோ இதில் இண்டிவிஜுவலாக நேமிங் நம்ம வைக்கலாம், பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இப்போதைக்கு இதில் இல்லை. ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்க ஒரு அஞ்சு லோகோ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு நார்மல், இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டோட அன்பாக்சிங்கும் போட்டிருக்கோம். இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும், செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், அந்த டீட்டெயில் எல்லாத்துக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் மேலே அதை வந்து பின் பண்ணுறேன், இல்லைனா ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டையும் கூட நான் மேலே ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் நம்ம வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே நம்ம யூஸ் பண்ணிடுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஷானோட போர்டு தான், ஃபைவ் சேனலுக்கும் சப்புக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வைன் பண்ணது, அதாவது ஓனாக வைன் பண்ண டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் உங்களுக்கு டுவல் டேப்பிங் வரும், ஃபைவ் சேனலுக்கு ஒரு இண்டிவிஜுவல் டேப்பிங்கும், இந்த சப்பு ஃபர் டேப்பிங் மட்டும் ஒரு தனியாகவும் வர மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ ரெண்டுக்குமே இண்டிவிஜுவலாக ரெக்டிஃபையர் இருக்கும், இண்டிவிஜுவலாக தான் பவர் சப்ளை எடுத்துருப்போம், எதுவும் பேரல் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சேனலுக்கு 26 ஒரு 8 ஆம்பியர் போட்டிருப்போம், சப்புக்கு வந்து 30 ஒரு 8 ஆம்பியர் போட்டிருக்கோம், அந்த மாதிரி வைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் வைஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு, கஸ்டமர் ஃபீட்பேக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்பீக்கர்ஸுக்குமே பார்த்துட்டிங்கன்னா 14x36 தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒயர் நார்மலாக அந்த ரிப்பன் ஒயர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபஸ்ட்டு சப்ளை வந்துட்டு நம்ம கிட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட்பை ஆன் பண்ணோம்னா மட்டும்தான் மெயின் சப்ளை வந்து நமக்கு உள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேனுக்கான ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இது வந்து டெம்பரேச்சர் பேஸ்டில் உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ரன் ஆகும், நார்மலாக எல்லாத்துலேயும் கொடுக்குறது தான். ஸ்டோன் ப்ரூஃப் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று பேக் சைடில் வர மாதிரியும் இன்னொன்று சைடில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு கெய்னரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வியூ மீட்டராக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், 6 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து ஜெம்டெக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூடெக்கோட டிஎஸ்பி கிட்டு, இப்போ லாஸ்ட்டாக வந்த வெர்ஷன் 3 வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஹெச்டிஎம்ஐ கிடச்சா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமரும். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கோம், இல்லைனா சென்டராக வச்சுருப்போம். இன்கேஸ் அந்த மாடியில் அவைலபிளாக இருந்துச்சு நம்ம அப்படியே ப்ளக் பண்ணி அதில் பின்னாடி மட்டும் கட் பண்ணுற வேலை இருக்கும், அவ்வளோதான். சப்புக்கு மட்டும் ஒரு ஜேபிஎல் சப்பு இப்படி ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு கண்ட்ரோல் போட்டு கொடுத்துருக்கோம் சப்புக்கு வந்துட்டு, அதாவது இன்புட் சிக்னல் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவலாக. இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் சேனலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது ரிமோட்லேயுமே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், இதை மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் வந்து போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலோ கீழே சொல்லுங்கள். அண்ட் ஆம்பிளிஃபையரோட அவுட்லுக் எப்படி இருக்குது, இது மாதிரி ரிலேட்டட் ஏதாவது உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள், ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்தாலும் பண்ணுங்கள். என்னோடய நம்பரும் இங்கே போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம சவுண்ட் டெஸ்டிங் ஆட் பண்ணியிருப்போம். அடுத்தடுத்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் இன்டர்ஃபேஸ் பண்ணதும் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஎஸ்பியில் ப்ளே பண்ணதும் இருக்கும், ப்ளஸ் நம்ம கோஆக்சியலில் வந்து பேக், அதாவது கோஆக்சியலில் இன்புட் கொடுத்து டால்பி டிடிஎஸ் கண்டென்ட் ப்ளே பண்ண வீடியோஸும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ அப்லோட் பண்ணது, ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணது எல்லா வீடியோஸுமே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்த வீடியோஸோட ஆடியோ சாம்பிள்ஸ் எதாவது வேணும், ஒரு 30-40 செகண்ட் வீடியோ ஃபுல்லாக வேணும், அந்த மாதிரி கட் கட் பண்ணாமல் வேணும் அப்படின்னா அதில் உங்களுக்கு இருக்கும், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்னல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ கோஆக்சியல் இன்புட் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு டிஸ்பிளேலேயே எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். கோஆக்சியல் 1 கொடுத்துருக்கோம், டால்பி கண்டென்ட் மல்டி சேனலில் ப்ளே ஆகிட்டுருக்கு, அதோடய மாஸ்டர் வால்யூம் வந்து 35 இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே காட்டும், அதாவது ஓவராலாகவும் காட்டும். இன்கேஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக சென்ட்ரு ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இதில் எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து என்ன டைப் ஆஃப் இன்புட் அப்படிங்கிறது இது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும், அதாவது கோஆக்சியல்லையோ ஆப்டிக்கல்லையோ இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ப்ளே ஆகும்போது, அதாவது பாஸ் பண்ணும்போது தெரியாது, ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறது காட்டும். அது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை ஒரு மூவி இது நீங்கள் இன்புட்டில் கொடுத்து அதில் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோலாஜிக் 2 அப்படிங்கிறது வரும்,
அதுக்கப்புறம் அதே அதாவது எங்கிட்ட இருக்க சாங்கில் வந்து மூணு ட்ராக்கும் இருக்குது. ஸோ நான் அதனால் அதை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். டால்பி இருக்குது, டிடிஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிசிஎம்மும் இருக்குது. ஸோ அந்த மூணும் நான் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இண்டிவிஜுவலாக அது என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிறது முன்னாடியும் வந்துடும். அது வந் அது அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து சைடில் காட்டிகிட்ருக்கும், அதாவது மேலே காட்டிகிட்ருக்கும் டிஸ்பிளேயில் டிடிஎஸ் கண்டென்ட் ப்ளே ஆகுது, டால்பி கண்டென்ட் ப்ளே ஆகுது, இல்லைனா ப்ரோலாஜிக் டூவில் அந்த பிசிஎம் கண்டென்ட் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சாங் என்னபிள் ஆகும்போதும் வரும். நீங்கள் அந்த கேஸ் அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக மேலே வந்து காட்டிகிட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவல் வால்யூம்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நமக்கு டோன் கண்ட்ரோல் வரும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கிட் வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ இல்லை, என்னபிள் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும், உங்களுக்கு பேஸு ட்ரிபிள் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதில். இந்த கிட்டில் வந்துட்டு நீங்கள் MP3 வேவ் ஃப்ளாக் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். பட் இதில் ஆடியோ ஃபைலாக வந்து நீங்கள் டால்பி டிடிஎஸை வந்து ப்ளே பண்ண முடியாது. இதில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் இப்போ வரைக்கும் இல்லை. இன்கேஸ் அடுத்த அப்டேட்டில் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ப்ளஸ் இதில் இன்ஃபோ வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்க கண்டென்ட் வந்து என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். டால்பி 5.1 மல்டி சேனல் அப்படிங்கிறது இருக்குங்க இல்லையா டைரக்டன்ட்டு. ஸோ இதையும் வந்து நம்ம டிஸ்பிளேலேயே பார்த்துக்க முடியும். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபுல் பேக்கேஜாக கொடுத்துருந்தோம். அதாவது ஆம்பிளிஃபையரு, ஸ்பீக்கர், சபூஃபர் எல்லாமே கொடுத்துருந்தோம். இப்போ நான் அதை செக் பண்ணிட்டுருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டுக்கு 6 இன்ச்சு, சபூஃபர் வந்து ஒரு 12 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் சோனியோடது. ஸோ இதுதான் நான் இன்டர்னலாக இங்கே வச்சு செக் பண்ணுறது. இதுலேயே நம்ம வெளியே வச்சு அவுட்டரில் இது கூட கொடுத்த ஸ்பீக்கரோட டெஸ்டிங் வீடியோவும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. இன்கேஸ் வேணும் அப்படின்னா அதில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையரோட கூட நம்ம என்ன மாதிரி பேக்கேஜ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க எல்லாமே வந்து ஜிப்போட ப்ராடக்ட்டு. சப்வூஃபர் மட்டும் JBL 1500 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம். இதே பேட்டர்னில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பண்ண மாடல் தான், ரெகுலராக கொடுத்துட்ருக்க மாடல் தான். இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்பீக்கர் பாக்ஸ் பேக்கேஜ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ அதில் செக் பண்ணிங்கன்னா இது கூட பண்ண நம்ம மற்ற டைப்பில் பண்ண எல்லா ஸ்பீக்கர் பேக்கேஜோட டீட்டெயில்ஸுமே அதில் அவைலபிள் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கையோ இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கும்போது அது ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில், ப்ரைஸு, என்ன ரேஞ்ச் வரும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி அந்த ஸ்பீக்கரோட ரேட் எவ்வளோ, அந்த ஆம்பிளிஃபையரோட ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நேற்று போட்டது, முந்தானது போட்டது. ஸோ அது நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு இமேஜாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டீட்டெயிலை நம்ம உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஆக்சுவலாக 1500 போட்டு கொடுத்தோம், 300 தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் 1500 மேட்சிங்காக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து JBL 1500 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் எல்லாமே ஜிப்போட டிரைவர்ஸு, கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுக்குற அதே சேம் கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாமே. ஸோ இதோட பேஸ் ரிசல்ட்டுமே வந்து நல்லாவே இருந்துச்சு. கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க நமக்கு. இதில் நம்ம இன்புட் கொடுத்துருக்க எல்லாமே இப்போ யூஎஸ்பியில் தான் ப்ளே ஆகிட்ருக்கு. இப்போ பாடுற சாங்ஸ் எல்லாமே யூஎஸ்பியில் மட்டும் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இதோட டெஸ்டிங்ஸ் இது தான். இதோட டெஸ்டிங்கும் நம்ம வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் அவைலபிள் இருக்கும். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் இந்த ஃபுல் பேக்கேஜ் ரிலேட்டடான உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சரௌண்ட் பாக்ஸ் ஆக்சுவலாக நான் திருப்பி வச்சுருக்கேன், அதுவும் உங்களுக்கு கிராஸ் டைப்பில் தான் இருக்கும், மேலே வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும்.
ஏன் அந்த மாதிரி திருப்பி வச்சிருக்கேன்னா, நான் இப்படி திருப்பி வச்சேன் அப்படிங்கும்போது மேலே வெயிட்டாக இருக்கும், இன்கேஸ் கீழே இருக்க ஸ்பீக்கரில் அதிக வால்யூமில் அது லைட்டாக நகருது அப்படின்னா அது விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதர்வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு பாக்ஸுமே தியேட்டர் டைப்பில் தான் இருக்கும், மேலேருந்து கீழே ஸ்லாண்டிங்காக வர மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் எல்லா ஸ்பீக்கருமே. இந்த செட்டப்லேயும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டெஸ்டிங் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், அது வந்து இதுக்கு அடுத்தடுத்து நான் அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணலாம். இங்கே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்கேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியாது, மொபைல் சைலண்டில் தான் இருக்கும். திரும்ப திரும்ப நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் இதை. உங்களுடைய ரெக்யூர்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஸ்பீக்கர் மட்டுமா, பாக்ஸ் மட்டுமா, இல்லை எல்லாமே டோட்டலாக வேணுமா அப்படிங்கிற உங்களோட ரெக்யூர்மெண்ட்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸாக போட்டு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுத்துருவேன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது, அதாவது நீங்கள் ஒரு பத்து கமெண்ட் வருதுன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு கமெண்ட்டுக்கு மட்டும்தான் எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுத்துருவேன், அதில் என்ன கேட்டிருக்காங்க இல்லை இதில் என்ன ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா. மேக்ஸிமம் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணி தான் வச்சிருப்பேன், ஒரு சிலது நமக்கு பார்க்க டைம் இருக்காது. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த வீடியோ போடுறக்கே ரெண்டு நாள் தான் நான் சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அதுக்கான பதில் நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணி என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பேக்கேஜோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.